வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்குரிய டிஎன்பிசி சம் பார்ப்போம். ஆறு எண்களின் சராசரி 3.95 சொல்லியிருக்காங்க. ஆறு எண்களை ரெண்டு ரெண்டு எண்களாக மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க. அதில் முதல் ரெண்டு எண்களின் சராசரின்னு பார்க்கும்போது 3.4, மிச்சம் நாலு இருக்குமா, நாலில் ரெண்டு எண்களின் சராசரி வந்து 3.85. ஆனால் மீதம் இருக்கிற இரண்டு எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இரண்டு எண்களினோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இரண்டு எண்களின் கூடுதல்னு பார்த்தோம்னா கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த எண்கள் இந்த எண் ஆறு எண்களின் மதிப்பில் இருந்து நாலு எண்களின் மதிப்பை கழிச்சிட்டா மிச்சம் இருக்கிற ரெண்டு எண்களின் மதிப்பு கிடச்சிரும். ஆனால் இது சராசரி, சராசரியிலேருந்து மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா சராசரின்ட்டு மொத்த எண்ணிக்கை, இது ஒரு பார்ட்டாக வச்சுட்டு மைனஸ் பெரிய ப்ராக்கெட். நீங்கள் இப்படி சின்ன ப்ராக்கெட்டாக பிரித்து போட்டி ஒரே ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதலாம். மொதல் வந்து 3.4 மொதல் இரண்டு எண்களோட சராசரி ப்ளஸ் 3.85 இன்ட்டு போட்டோமா. இப்போ இதை பெருக்கணும்னா இதோட மதிப்பு 23.70 மைனஸ் இதோட வேல்யூ வந்து 6.8 ப்ளஸ் இது 730 வரும், கடைசியில் 770 வரும். சரி, இப்போ நம்ம நம்ம ஒரு சைபர் தள்ளி வைக்கும்போது 7.7 புள்ளிக்கு வந்து சைபர் வந்து நம்ம கணக்கில் எடுக்க தேவையில்லை, அதனால நம்ம அதை விட்டுட்டோம். இப்போ 23.7 சைபர் மைனஸ் இதை கூட்டினோம்னா 8 7 15 மீதம் 1 14.5 இதை கழித்தோம்னா 9.20. இதோட எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சராசரின்னு பார்க்கும்போது சராசரி பார்த்தோம்னா 9.2 மொத்த எண்ணிக்கை, மொத்த கூடுதலை எண்ணிக்கையால் வகுத்துட்டோம்னா சராசரி வந்துடும். 4.6 சராசரி, மீதம் இருக்கிற இரண்டு எண்களின் சராசரி 4.6. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா 10 புத்தகங்களின் சராசரி விலை வந்து 12 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 8 புத்தகங்களின் சராசரி விலைன்னு பார்த்தோம்னா 11.75. அதில் வந்து நம்ம மீதம் இருக்க இரண்டு புத்தகங்களின் விலையை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த இரண்டு புத்தகத்தில் ஒரு புத்தகம் வந்து மற்றொரு புத்தகத்தை விட 60% ரூபாய் விலை அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா இரண்டு புத்தகங்களின் மொத்த விலையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அல்லது நம்ம விலையை பிரித்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இரண்டு புத்தகங்களின் மொத்த விலை என்ன சொல்லியிருக்கோம், நம்ம சராசரி மதிப்பு சராசரியிலிருந்து மதிப்பை கொண்டு வரணும்னா சராசரின்ட்டு மொத்த எண்ணிக்கை. இந்த பாட்டு ஒன்று தனியாக வச்சுட்டு சரிங்க, பத்து புத்தகங்கள் இதில் 11.75 × 8 இப்போ இதை பெருக்கணும்னா 120 மைனஸ் இதை பெருக்கும்போது 9.94 வருது. ஆனால் இதோட உண்மையான வேல்யூ பார்த்தோம்னா 94.00 வரும். நம்மளுக்கு இந்த சைபர் தேவையில்லை, அதனால் எடுத்து 94 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 26 இப்போ இரண்டு புத்தகங்களோட மொத்த விலை 26. இப்போ நம்ம ஒவ்வொரு புத்தகத்தினுடையும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இரண்டு புத்தகங்களை வந்து நம்ம XY வச்சுக்கிறோம். ஒரு புத்தகத்தை எக்ஸாகவும் இன்னொரு புத்தகத்தை XY வச்சுக்கிட்டோம். அப்போனா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், X+Y = 26. இது ரெண்டு கூடுதல் 26 நம்மளுக்கு ஒரு
ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ எக்ஸ் ஒய் வேல்யூ வாங்க கண்டுபிடிப்போம். ஒரு புத்தகத்தை எக்ஸ்னே வச்சிட்டோமா, அந்த புத்தகத்தை அப்படியே வச்சுருங்க. ஒய்னு வச்சுருக்க புத்தகத்தை எடுத்துக்குருவோம். அதான் 60% அதிகமாக இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸை விட எவ்வளோ 60% அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு சதவீதத்தை எப்படி எழுதுவோம், 60/100. இதை சுருக்கும்போது 3/5. இப்போ அதை நம்ம எப்பயும் போல் குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம்ல, அந்த மாதிரி தான். 5x ப்ளஸ் 3x/5 பார்த்தோம்னா 8x/5. இப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ 8x/5 வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ அந்த சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்க்கு பதிலாக இப்போ நான் எக்ஸ் ப்ளஸ் 8x/5 = 26. இதை சுருக்கணும்னா 5x + 8x/5 = 26. இப்போ இதை கூட்டினோம்னா 13x. இந்த 5 அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்படின்னா 26x × 130. தெர்ஃபோர் எக்ஸ் = 10. ஒரு புத்தகத்தின் விலை 10 ரூபான்னு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம இதில் எக்ஸ் மதிப்பெல்லாம் அடி அந்த சமன்பாடில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் = 26 ஒரு சவன்பாடு போட்டோம்னா அதில் பிரதிடலாம். இப்போ அந்த சவன்பாட்லேயே சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 26னா எக்ஸோட வேல்யூ 10 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா ஒய் = 26. தெர்ஃபோர் ஒய் = 16. 2 புத்தகங்களின் ஒரு புத்தகத்தின் விலை 10 ரூபாய், இன்னொரு புத்தகத்தின் விலை 16 ரூபாய். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா ஒரு பொருள் வந்து 8400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஒரு பொருள் ஒருத்தர். அதோடய விற்பனை வரி வந்து பார்த்தோம்னா 3×1/2% 3×1/3% குறையுது. அப்போனா அந்த ஃபஸ்ட்டு இருந்த விற்பனை வரைக்கும் அடுத்து குறைஞ்ச விற்பனை வரைக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் நம்ம வித்தியாசம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து 8400 ஃபஸ்ட்டு இருந்தது. அப்படின்னா எதுனா 3/2 மைனஸ் வித்தியாசம் போது முதல் இருந்ததுலேருந்து அடுத்து இருக்கதை கழிச்சிடணும். அப்படின்னா இது 8400 2/3. இப்போ இரண்டுலேயுமே 8000 காமனாக இருக்கா, அப்படின்னா 8400 காமனாக இருக்கா, அப்படின்னா 8400 புது வேலையை எடுத்துடணும். இது கலப்பு பின்னமாக இருக்குது. இது நம்ம தசம பின்னமாக மாற்றணும். அப்படின்னா இதை எப்பயும் போல் பெருக்கி இதை கூட்டுவோம்ல, 6×6+1 7/2 மைனஸ். அதே மாதிரி இதை மாற்றும் போது 10/3. இதுக்கு மீச்சமாக எடுக்கும்போது 6 வருது. அப்படின்னா 6 வரணும்னா மேலே இங்கேயே இதை 3 பிறக்கணும். அப்படின்னா 21 - இதை 6 வரணும்னா 2 பிறக்கணும். அப்படின்னா 20 கீழே 6. இப்போ 8400 × 1/6 சதவீதம்னு வந்திருக்கு. ஏன்னா அது பர்சன்டேஜ் தான், நீங்கள் கூட நம்ம பர்சன்டேஜ் போட்டே வரணும். ஆனால் அதில் 8400 × 1/6 சதவீதம். சதவீதம்னா என்ன, நம்மளுக்கு எப்பவுமே பகுதியில் 100 இருக்கணும். அதே மாதிரி இது 100 பார்த்து மாற்றினோம்னா 8400 × 1/6 × 100 இல்லாட்டி இதை 1/100 கூட எப்படியும் போடலாம். இன்னும் கூட இன்ட்டு போட்டு இப்படி போடலாம். ஒன்று தான் இப்போ 2 0 0 விட்டோம்னா 1 6 6 2 4 6 24. ஆரம்பத்தில் இருந்த வரைக்கும் அடுத்து குறைஞ்ச வரைக்கும் இடைப்பட்ட வித்தியாசம்னு பார்த்தா 14 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அவ்வளோ.